நிகழ்வுக்கு சிறப்புரையாற்றுவதற்கு இரண்டு சுவைத்துறையில் அரும்பணி செய்த இரண்டு தமிழ் ஆர்வலர்களையும் பெருமகனார்களையும் அழைப்போம். ஐயா புலவர் பாவே நாகராஜன் அவர்கள் நெடுங்காலமாக தமிழ் இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் அருள் தொண்டாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓலைச்சுவடியில் இருந்து தமிழ் இலக்கியத்தை மீட்டு உருவாக்கம் செய்து கொடுத்த உவே சுவாமிநாத ஐயர் போன்ற பெருமகனாருடைய வழியில் ஐயா நாகராஜன் அவர்களும் பெரும் பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நூலை மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக அரிய முயற்சிகளை செய்தல் வேண்டும். அந்த முயற்சிகளில் எம்முடைய பொருளுப்பெயர் தாத்தா என்றால் என்னுடைய ஆசிரியர் மதியம் வருகிறார் கி நாச்சிமுத்து அவர்கள், அவர்களுடைய பேராசன் சுவாமி சுப்பிரமணியனார் அவர்கள், அவர்களுடைய பேராசன் வி ஐ சுப்பிரமணியம் நாகர்கோயில் வடசேரி ஐயப்பெருமாள் சுப்பிரமணியம் அவர்கள் தொல்காப்பியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொல்காப்பியம் கி மூவில் உள்ளது. இன்னைக்கு நிறைய பாடவேதங்களோடு இருக்கின்றன. பல தமிழாசிரியர்களும் தமிழறிஞர்களும் அது பிழையாகவே படித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தொல்காப்பியத்திற்கு ஒரு மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சி ஏற்படுத்தி உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 163 ஓலைச்சுவடிகள் தொல்காப்பியத்திற்கு கொஞ்சம் பாருங்கள். கிமுவில் தொடங்கப்பட்ட தமிழுக்கு அடிப்படையான இலக்கண நூல்கள் இன்னைக்கு கிடைக்கிற பிரதி ஓலைச்சுவடி எவ்வளவு அப்படின்னு சொன்னால் மொத்தம் 163 சுவடிகள் தான். அப்போ 163 சுவடிகள் தான் தொல்காப்பியத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை உலக நாடுகளில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ வெள்ளையர்கள் நம் நாட்டிற்கு வந்துவிட்டு போகின்ற பொழுது பல சுவடிகளை எடுத்து சென்றார்கள். அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் ஆய்வு நிறுவனத்தில் வைத்து ஆராய்ச்சி செய்தார். முதலில் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது யார் அப்படின்னு சொன்னால் வெங்கட்ராமையா என்ற ஒரு பேராசிரியர், பெரும் பேராசிரியர். அவருக்கும் எனக்கும் கொஞ்ச காலம் தொடர்பு ஏற்பட்டிருந்தது. சில உடல்நல காரணம் இன்மையினால் அவர் வந்து காலமாகி கொடுத்தார். வெங்கட்ராமையா அந்த டைம்ல ஆட்டோ ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து விட்டார். கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி சுப்பிரமணியனாரை கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய சொன்னார். பாடவேதம் எல்லாம் நீக்கி தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சரியான சொல்லா என்பதை பார்க்க வேண்டும் என்று. அப்புறம் அவரும் அந்த பணியை விட்டுவிட்டு வேற வேலைக்கு போயிட்டார். தொல்காப்பிய பணியை நிறைவு செய்து இன்னைக்கு வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான தொல்காப்பியத்தை கொடுத்தது ஐயாவுடைய சிறந்த பணியாகும். செம்மொழி செம்மொழி அப்படின்னு சொல்றது அந்த பப்ளிகேஷனை தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. எனவே ஒரு சிறப்பான நூல் வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளிலே ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதே போல தண்டபாணி சுவாமிகள் அவர்களுடைய நூல்கள் எல்லாம் இங்க ஓலைச்சுவடி கையெழுத்து பிரதி இந்த கௌமார மடாலயத்தில் இருக்கிறது. அதில் ஒரு அவர் சொந்தமாக எழுதிய கையெழுத்து பிரதி. அவர் எந்த நூற்றாண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதிய அவருடைய ஓன் ஹேண்ட்ரைட்டிங் சொந்த கையெழுத்தில் அவர் எழுதிய கிட்டத்தட்ட 100 59,000 பாட்டு 59,000 பாடலுக்கும் ஓலைச்சுவடியே இன்னைக்கு இருக்குது. அதில் 60 இலக்கணம் அந்த நூலை தஞ்சை பல்கலைக்கழகத்தின் வழியாக வெளியிடுவதற்கு சுவடியில் இருந்து எடுத்து அதை செம்மொழி அதனுடைய மொழியாக்கங்களெல்லாம் ஒழுங்கு செய்து பதிப்பிட்டு வெளியிட்டவர் ஐயா அவர்கள். இது போன்ற பல அமைப்புகள் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் கிடைக்கக்கூடிய மருத்துவ சுவடிகள் எங்கே இருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து ஒரு பெரிய கேட்லாக்கை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஐயாவுடைய முயற்சி பெருமுயற்சி ஆகும். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். தலைமை உரை அப்படின்னு சொல்லி நானே போட்டிருக்கேன் வரவங்க, ஏன்னா அவர்கள் தான் அந்த உரைக்கு பொருத்தமானவர்கள். இந்த அமைப்பை ஏன் ஏற்படுத்தணும், இதை ஏன் பேப்பரில் கொடுக்கல, ஏன் இன்விடேஷன் அடிக்கல அப்படின்னு சொன்னால் இதனுடைய கடினத்தன்மை என்ன என்பது இந்த சுவடித்துறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரங்களில் இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வர வரைக்கும் ஆகலாம். இன்னைக்கு முழு நீங்கள் படிக்கிற அந்த ஒரு எழுத்தாக இருக்கலாம். என்னிடம் கேட்டவர்கள் என்ன சொன்னார்கள்னா 7 நாள் நாங்கள் சுவடி பயிற்சிக்கு சென்ற பொழுது கூட எங்களால் இன்னைக்கு ஒரு சுவடியை படிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பெரிய கூட்டத்தை கூட்டி அதுக்குள்ளே உட்கார வச்சு
மக்களை வந்து இந்த மாதிரி படிங்கன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. செலக்ட் பண்ணி பத்து பேர் தான், நாங்கள் வந்து திரு ராஜேந்திரன் பேசின பொழுது பத்து பேர் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். பத்து பேர் இருந்தால் தான் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி இந்த எழுத்து இதுவாக இருக்கலாம் அப்படின்னு. இப்போ ஐயாவது சொன்னாங்க என்ன தெரியுமா, 7 hours, 7 மணி நேரத்தில் ஒரு நல்ல சுவடி படிப்பாளராகவும், சுவடி எழுத வேண்டாம், சுவடியிலிருந்து டீகோட் பண்ணுறதுக்கு 7 hours போதும். ஆனால் சில சொற்களுக்காக நாம் வந்து காலக்கணக்கில், வருடக்கணக்கில், ஆண்டு கணக்கில் அதனுடைய பொருள் தெரியாமல் மூடி வச்சுட்டு உட்கார்ந்த காலங்களிலும் நமக்கு முன்னாடி இருக்கிற தலைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சொல்லுக்கு பிழையான பொருளை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் வித்தியாசம் ஆகிவிடும் என்று நான் ஒரு சுவடியை எடிட் பண்ணேன். அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், விளக்கு நாட்டி இலக்கு நாட்டி, ஒரு சுவடியில் மட்டும் இலக்கு, மற்ற சுவடியில்னா விளக்கு. விளக்கு நாட்டி செய்யப்படும் கூத்து குறவை என்று ஒரு சொல் இருந்தது. கிடைத்த சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்தபோது எல்லா சுவடிகளும் இலக்கு என்றும் ஒரே ஒரு சுவடி மட்டும் விளக்கு என்றும் எழுதியிருந்தது. இலக்கு சரியா இலக்கு சரியா என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அத்தனை நூல்களையும் புரட்டி பார்த்த பொழுது இதற்கு முன்னாடி வெளியிட்ட அத்தனை மிகப்பெரிய பேராசிரியர்களும் இலக்கு என்பதற்கு ஒரு குறியிடம் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனால் இலக்கு நாட்டி செய்யப்படும் கூத்து புறவை, எனவே இது ஒரு நாட்டிய நூலுக்கு சார்ந்தது என்று நாட்டிய நூல்களுடைய அத்தனை அமைப்பையும் பார்த்தபொழுது தான் பரதநாட்டியத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்துல தான் என்னென்னா விளக்கு என்பது நாடகத்தினுடைய ஒரு உறுப்பு. அதனால் விளக்கு என்பது ஒரே ஒரு சுவடியில் இருந்தாலும் மிச்ச சுவடி அத்தனையும் தவறு. இந்த ஒரு சுவடி சொல்லியிருக்கிறதான் சரின்னு சொல்வதற்கு ஆதாரங்களை நிறுவி இன்றைக்கு பல நூல்களை வெளிக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சித்த மருத்துவத்துக்கு இருக்கக்கூடிய சுவடிகள் நான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகள் இந்த சுவடிகளை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததுனால 1 கோடி பாடல்கள் நம்மிடம் இருக்கின்றன. நான் 65% என்று இந்து பத்திரிகை கொடுத்தேன். இப்போ ஐயாவும் சொல்கிறார் இந்த சுவடிகளை நான் தொகுத்த பொழுது 60% சுவடிகள் மருத்துவ சுவடிகள். உலகத்திற்கே மிக முதல் இலக்கண நூலாக இருந்த தொல்காப்பியத்திற்கு கிடைத்த நூல்கள் 123. ஆனால் இன்னைக்கு மருத்துவத்திற்கு கிடைத்த நூல்கள் எவ்வளவு தெரியுமா, 23,000. 123 எங்கே இருக்குது, 23,000 எங்கே இருக்குது, 23,000 சுவடிகள் அங்கங்கே பதுங்கி கிடக்குது. இந்த 23,000 சுவடிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் நம்முடைய மருத்துவத்தை நேசித்திருக்கிறார்கள். எது ஒன்று பயிற்சியில் அதிகமாக இருக்கிறதோ அதை பற்றி தான் எடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூலை விட கைடு, கோனார் கைடு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் அதிகமாக இருக்கும். எதில் பயிற்சி அதிகமாக இருக்குதோ அந்த நூல் தான் நமக்கு அதிகமாக அச்சாகும். அதுபோல சித்த மருத்துவ நூல்கள் பயிற்சியில் மிகுதியாக இருந்ததுனால் அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 25,000 மேற்பட்ட சுவடிகளில் 60% தமிழ் சுவடிகள் மருத்துவ சுவடிகளாக இருக்கின்றன என்றால் அந்த நூல்களை எல்லாம் நாம் விட்டோம்னா எதிர்காலம் சந்ததியற்கு நாம் ஒரு பெரிய மரபை அழித்து விட்டு அதுக்கு மேலே நடக்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். அதுதான் நான் நேற்று நைட்டு இந்த நூல்களெலாம் எடுத்து பார்த்த பொழுது டாக்டர் கவிதா அம்மையார்கிட்ட பேசணுன்னு கர்ப்பத்தை பற்றி பேசுவதற்கு கர்ப்பக்கோள், கர்ப்பக்கிரியை, இதை பற்றி 150 சுவடிகள்